இருக்கேம்மா திவ்யா. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வெளியில போனா கார் எடுத்துக்கிட்டு போமான்னு. இப்படியா மழையில நனைஞ்சு வர்றது? தெரியாம செஞ்சுட்டேன், தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. அதுக்கு இல்லம்மா, உடம்புக்கு ஏதாச்சும் வந்துட்டா? போமா, வேற ட்ரெஸ் மாத்திக்கம்மா. பாஸ்கர், இந்த இடி மின்னல்ல எங்கடா சொல்லாம கொள்ளாம போயிட்ட? கார் எடுத்துட்டு தான் போனேன், ஜஸ்ட் அரவுண்ட். அடா இந்த பாட்டில முடிச்சிடலாம், ஜாயின் அஸ். வேண்டாம். என்னடா மூணு பேருக்கு தான் சாப்பிட்ட, அதுக்குள்ள ஏறிடுச்ச? எஸ், எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன். பாஸ்கர், டின்னர் ரெடி, சாப்பிட்டு போய் படுத்துக்க. எனக்கு பசி இல்ல, சாப்பாடு வேண்டாம். ஏண்டா பாஸ்கர் ஒரு மாதிரியா இருக்கா? அவன் சில சமயங்கள் இப்படித்தான்டா. இன்னொரு பெக்கு போட்டா நம்ம லெவலுக்கு வந்துருவான், நீ கவலைப்படாத. இத காட்டியே அவனை நான் கூட்டிக்கிட்டு வரேன். ஏய் பாஸ்கர், இன்னொரு பெக்கு சாப்பிடுறா நல்ல பசி எடுக்கும், மூடுக்கும் வந்துருவ. குடிக்க குடிக்க தான்டா இன்பம். சாப்பிடு. பாட்டில போட்டு உடைச்சிட்டேன், தெரிஞ்சிருந்தா காலி பாட்டில குடுத்துருப்பேனே. ராமு, இனிமே இந்த ஜென்மத்துல நான் குடிக்க மாட்டேன்டா, இது சத்தியம். ஏய், எதுக்குடா சத்தியம் எல்லாம் செய்யற? ப்ளீஸ், என்ன எதுவும் கேட்காத. ஐ நீட் ரெஸ்ட். ஓகே, குட் நைட். செய்யக்கூடாத ஒரு பாவத்தை, ஒரு கொடுமையை செஞ்சிட்டேன். ஒன்னும் புரியல, பிளீஸ் விவரமா சொல்லு. உங்களோட நான் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஏதோ தோணுச்சு, காரை எடுத்துக்கிட்டு வெளியே போனேன். நல்ல மழை, ஒரு அழகான பொண்ணு மழையில நனைஞ்சுக்கிட்டே எதிரில் வந்தா. ஹெட்லைட் வெளிச்சத்துல அவ முகத்தை பார்த்தேன், ஏதோ ஒரு வெறி, எனக்கே புரியாத ஒரு வெறி. அவகிட்ட நான் மிருகமா நடந்துக்கிட்டேன். நீயா? என்னால நம்பவே முடியலையடா. என்னாலேயே நம்ப முடியலையே. என்னோட படிப்பு, நாகரிகம், என்னுடைய பண்பு எல்லாத்தையும் ஒரு நொடியில இழந்துட்டேன். இவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டு மாதிரி நினைச்சு இப்ப நான் வேதனைப்படுறேன். அந்த பொண்ணு யாரு, எப்படிப்பட்டவ? எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது. நான் தான் அவன் முகத்தை பார்த்தனே தவிர, அந்த இருட்டுல அவளால என் முகத்தை நிச்சயமா பார்த்துக்க முடியாது. எஸ், ஆமா ராமு, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். பை தி வே, எனக்கு இனிமே இந்த ஊர்ல இருக்க பிடிக்கல. நம்ம இன்னைக்கு மெட்ராஸ் போயிடுவோம். இன்னைக்கே வா, நம்ம ரகு ரொம்ப ஃபீல் பண்ண போறான்டா. நோ ராமு, நான் போறத முடிவு பண்ணிட்டேன், பிளீஸ். சரி, கம் ஆன். ஆ பாஸ்கர்,
ராத்து நல்லா தூங்கினியா? ஓ எஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ராத்திரி என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, ஏதோ டிஸ்டர்ப் ஆயிட்டேன். எனிஹவ் இன்னைக்கே நான் மெட்ராஸ் திரும்பி போறதா முடிவு பண்ணிட்டேன். ஒரு வாரம் தங்க போறதா சொல்லிட்டு வந்தேன், இப்ப ரெண்டு நாள் திரும்பி போகணுங்கிற. வாட்ஸ் திஸ் ரகு? அவன் டிசைட் பண்ணிட்டு அதை மாற்றவே முடியாது. ராமு, டிரைவர்கிட்ட சொல்லி காரை ரெடி பண்ண சொல்லு, நாம சீக்கிரம் கிளம்பலாம். அப்போ டிசைடடா. ரகு, நீ தான் இங்க பெர்மனண்டா இருக்கே, இன்னொரு தடவை உங்க கெஸ்டா வந்தா போச்சு. இடி பயங்கரமாக சப்திக்கிறது. இந்த விபரீத சூழ்நிலைக்கு நான் பலியாகிறேன். எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என் வாழ்க்கையில் தைரியின் இந்த பக்கத்திலே கரைபிடிந்து விட்டது. மாதவாய நமக, ஓம் கேசவாய நமக, ஓம் ஸ்ரீ கோவிந்தாய நமக, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக, ஓம் தாமோதராய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் கிருஷ்ணயே நமக. பாஸ்கர், இன்னும் குளிக்கலையா? ஷேவ் கூட பண்ணிக்கல, என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்லடா. ஆபீஸுக்கு போன் பண்ணு, ரெண்டு நாளா வரலையாமே. பொறுப்பான உத்தியோகத்துல இருந்துகிட்டு லீவ் லெட்டர் கூட அனுப்பலையாமே. லீவ் லெட்டர் அனுப்பலையா? மறந்து போயிருப்பேன். உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, உன்னை மோகனி பிசாசி பிடிச்சு ஆட்டுது. ராமு, கொடைக்கானல இருந்து வந்ததுல இருந்து என் மனசு சரியில்லை. அதோட ஆரம்பிச்சியா? ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அதோட அதை மறந்து தொலையண்டா. முடியலையடா, நான் ஒன்னு செய்யலான் இருக்கேன். நேரா கொடைக்கானல் போய் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அன்னைக்கு நடந்த அந்த கொடுமையான சம்பவத்துக்கு நான் தான் காரணம் சொல்றா. போன் கொடைக்கானலுக்கு போனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போய் நான் தான் உன்னை கெடுத்தேன்னு சொன்னா பலாறு கண்ணத்துல ஆறாதான் வரும். ஏ, எந்த பொண்ணாவது தான் கெட்டு போயிட்டேன்னு ஒத்துப்பாளரா? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, அதை நான் தான் மாத்தணும். இவரு போய் ஷேவ் பண்ணி குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பு. கிளம்புடா. பிரசாதம் எடுத்துங்கோ. அடுத்த வாரம் மகாமாலை அமாவாசை, போன வருஷம் கூட சாஸ்திரிகளே வச்சுக்கோன்னு 25 ரூபா கொடுத்தாள். இந்த வருஷம் அப்படியே கொடுத்துட்டா போச்சு. அப்படியே கொடுத்தா அப்படியே விலைவாசிலாம் இரண்டே இருக்கு. ஒண்ணும் இல்ல, இந்த கீரை கட்டு கெட்ட கேட்டுக்கு 90 பைசாங்கிறான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்போசிஷன் பார்ட்டி இந்த கீரை கட்டு வச்சுட்டே நோ மோஷன் கொண்டு வரேங்கிறான். பைனான்ஸ் மினிஸ்டர் இந்த கீரைக்கட்டு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது தெரியாம தவிச்சுட்டு இருக்க. நீங்க இன்னும் 25 இருக்கள், ரொம்ப நில வரணும். அரே லூனா ஐயரா, என்ன சௌக்கியமா? நான் லூனால வரதுனால தானே லூனா ஐயர் கூப்பிடுறேன். நான் மாத்த போறேன், ஸ்கூட்டர் வாங்க போறேன். லூனா தான் உங்களுக்கு ரொம்ப பொறுப்பு. நீங்க லூனால உட்காந்தீங்கன்னா லூனா இருக்கிறமே தெரியல. அன்னைக்கு ஐயர் என்னடா அவளை வேகமா நடக்கிறாருன்னு பார்த்து இறங்கினப்புறம் தான் லூனாவே தெரிஞ்சது. ஒரு சின்ன சந்தேகம். என்ன மந்திரம் எல்லாம் ஒழுங்கா சொல்றீத? என்ன அப்படி கேட்டாள்? இந்த பழனிவேல் சாமி தெரியுமோ? யார் அவரு? செஷன் ஜட்ஜ். அவாத்துல நான் தான் பூஜை. செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நல்ல சிவன் ஆத்துல நான் தான் பூஜை. நல்ல சிவன் யாரு? கெட்ட சிவத்துக்கு ஆப்போசிட் காரர். மினிஸ்டரா வர வேண்டியவர், எலெக்ஷன்ல டெபாசிட் போயிடுத்து. இப்ப பிளானிங் கமிஷன்ல தூக்கி போட்டிருக்கா. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே, வாப்பா டிஃபன் சாப்பிடு. பயன் தம்பி, நான் கம்பெனி கொடுக்குறேன். வேண்டாமா, எனக்கு மனசு சரியில்லை. என்னடா உளற? அப்படி என்னடா உனக்கு மனக்கவலை? டாக்டர் கிட்ட கூட காட்ட மாட்டேங்கிற. என்னவா?
பத்து தடவை இவன் பல்லுதான் சொல்லிக்கோ. எங்க நீங்க சொன்னீங்களே அதை திருப்பி சொல்லுங்க பாக்கலாம். என கேட்ட ஜெகநகணபத் வேண்டாம். அம்மா இவனை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இவனை பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த போட்டோ பாருங்க. நல்ல குடும்பம், பெரிய கம்பெனில வேலையில இருக்காரு. படிப்பு எம்ஏ. நீங்க ஆசைப்பட்டா மாப்பிள்ளை வீட்டோடய வச்சுக்கலாம். அப்போ நீங்க புறப்படுங்க, நான் என் பொண்ணோட சம்மதத்தை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். வணக்கங்க. திவ்யா இங்க வாமா. இந்த போட்டோ பாரு. எம்ஏ படிச்சிருக்கானா? பெரிய வேலையில இருக்கானா? இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நல்லா யோசனை பண்ணி உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா. டேக் யுவர் ஓன் டைம். எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து என்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து தலையை குனியும் தாமரையே. உத்தரவு தேவி தத்தளிக்குமாவி
மோகினியும் தாமரையே. பாஸ்கர், தரகர் நாராயணசாமி ஒரு பொண்ணு போட்டோவை கொடுத்துட்டு போனாரு. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அந்த போட்டோவை இந்த கவர்ல வச்சிருக்கேன். நீ பாத்துட்டு உன் அபிப்பிராயத்தை சொல்லு. உனக்கு வேற வேலையே இல்லையாமா? நான் தான் இப்ப கல்யாணம் வேண்டாக்குறேன்னு போட்டோவை பாக்கணுமா? Thank you very much. Thank you very much. I am very tired. Let me go home. Bye. Bye. நான் திவ்யா ஃபாதர் பேசுறேன். திவ்யா வந்தாங்க? இதான் டாக்டர் என் பிரச்சனை. என் நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஓ, வாங்க செக்அப் பண்ற. பத்மநாபன் ஹியர். உங்க மிஸ்ஸஸோட திவ்யா ஏதோ ஷாப்பிங் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அங்க வந்தாளா? வரலையா? மேடம், நீங்க ஒரு குழந்தைக்கு தாயாக போறீங்க. கங்கராச்சுலேஷன் சார். கங்கராச்சுலேஷன் சார். உங்களுக்கு தெரியாம உலகத்துல பல காரியங்கள் நடக்குது. உங்களுக்கு சேல்ஸ் மேனேஜரா ப்ரமோஷன் கொடுக்க போறதா மேலிடத்துல பேச்சு அடிப்படுது. அதனாலதான் அட்வான்ஸ் கன்கிராஜுலேஷன். ஒரு வருஷமா ப்ரமோஷன் கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. என்ன, என்னோட டேலண்ட்ஸ் இங்க யாருக்குமே புரியறது இல்ல. காலையிலிருந்து எங்கம்மா போயிருந்த? மதுரைக்கு. மதுரைக்கா? லேடி டாக்டர் பார்க்க போறேன். என்னம்மா உடம்புக்கு? அது தெரிஞ்சுக்க தான் போனேன் டாடி. திவ்யா, டாடி நான் பாவம் செஞ்சிருக்கேன் டாடி. வாட்? என்னம்மா சொல்ற? சொன்னா நீங்க அதிர்ச்சி அடைய மாட்டீங்களா? திவ்யா, உனக்கு என்னம்மா ஆச்சு? லேடி டாக்டர் என்ன சொன்னா? டெல் மீ. நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போறேன்னு சொன்னா.
மாயா ரொம்பயா நீயா எந்த திவ்யாவா கல்யாணம் இல்லாம கணவன் இல்லாம கழுத்துல தாலி இல்லாம வாட் இஸ் திஸ் டாடி சொல்லுமா நீ யாரையாவது காதலிச்சியா அவசரப்பட்டு ஏதோ ஒரு வேகத்துல டாடி என்ன நம்புங்க நான் சொல்றத கேளுங்க சத்தியமா நடந்தது இதுதான் ஒரு நாள் நான் மழையில நினைஞ்சு வந்தேனே அன்னைக்கு சாயந்தரம் மணி 7 இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வர்றப்போ செஞ்ச அந்த பாவி முகத்தை கூட என்னால பார்க்க முடியல அம்மா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அவங்ககிட்ட இத பத்தி பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு டேராமு நீங்க இருக்க வாடா அம்மா பாத்தியா உடம்பு சரியில்லை ஏன் மனசுல ஒரு கவலை அட அம்மான்னு இருந்தா மகனுக்கு கல்யாணம் ஆகணும் மருமக வீட்டுக்கு வந்து விளக்கேத்தணும் அட பேரம்பேத்திரோட ஓடி பிடிச்சு விளையாடணும் ஆசி இருக்குமா இல்லையா என்னடா உளற என் மனசுல இருக்கிறத தாண்டா சொல்றான் அம்மா நான் இப்ப என்ன பண்ணணும் அம்மா உன்னோட ஒரு பொண்ணு பார்க்க வர சம்மதிச்சாச்சு நீயும் போற நானும் வரேன் நீயும் பொண்ண பாக்குற நானும் பொண்ண பாக்குறேன் உனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு தட்ஸ் ஆல் அம்மா நான் ஒரு பொண்ணு பார்க்கணும் அவ்வளவுதானே ஓகே ஓகே படிச்ச பொண்ணா இருந்தாலும் வீட்டு வேலையில அக்கறையா செய்வா அப்படித்தான் இருக்கணும் நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா அப்படி பொண்ணு அரை சொல்லுங்க இவதான் என் மக வசந்தி முதல்ல மாப்பிள்ளைக்கு கொடுமா அவன் தான் முக்கியம் எனக்கும் கொடுக்கலாம் தப்பு இல்ல நமஸ்காரம் பண்ணிக்கமா ஒண்ணு பிஏவா பிஎஸ்சி பிஎஸ்சி அப்ப நிச்சயமா நல்லா சமைக்க தெரியும் இத பாருமா பையனுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் நீ தான் நல்லா பாத்துக்கணும் டேய் நீ பொண்ண பாருடா டேய் பொண்ணு எப்படி வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி ஊருக்கு போய் லெட்டர் எழுதணும்னு எங்களால சொல்ல முடியாது காரணம் நாங்களும் உள்ளூர் தான் பையனை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வந்து சொல்றோம் என்னமா சரிதானே எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு எதுக்கும் வீட்டுக்கு போய் குடும்ப ஜோசியரை கலந்துகிட்டு சொல்லி அனுப்புறோம் நான் ஒருத்த எதுக்கு இருக்கிறேன் நடையா நடந்து விவரத்தை தெரிஞ்சுட்டு வந்துட மாட்டேன் வாங்கம்மா வேதனை எல்லாம் தனியா உட்கார்ந்துகிட்டு கண்ணீர் விடுறதுனாலயே தீந்துட போதாமா வாமா வீட்டுக்கு போலாம் சொல்லுங்க டாடி என்ன மனப்பூர்வமா மன்னிச்சிட்டீங்களா நீ என்னமா தவறு செஞ்ச உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் செஞ்ச பாவம் உன்னை பாதிச்சிருக்கு உங்களோட நிறைய பேசணும் உட்காருங்க டாடி என் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பும் பாசமும் என்னைக்கும் குறையாது இல்லையா எனக்கு இருக்கிற ஒரே செல்வம்
பற்று, பந்தம், நீ ஒருத்தி தான் அம்மா. தேங்க்ஸ் டாடி. தகப்பங்கிட்ட மகன் நன்றி சொல்லணுமா? திவ்யா, உனக்கு ஏற்பட்ட கொடுமைய நீயும் நானும் மறந்துடுவோம். இந்த உலகத்துக்கே அது தெரியாம போகட்டும். நீ புது வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா? மெட்ராஸ் போய் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சு. டாடி ப்ளீஸ், நான் அதுக்கு தயாரா இல்ல. நான் ஒரு குழந்தைக்கு தாயா வாழ முடிவு பண்ணிட்டேன். ஆனா நீ ஒருத்தனுக்கு மனைவியா இல்லையே. அந்த பாக்கியத்துக்கு நான் அருகதை இல்லையே. ஏமா அப்படி சொல்றேன்? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க என்னால முடியுமா? நான் செஞ்சு காமிக்கிறேன். மன்னிக்கணும், உங்க செல்வத்தை காட்டி செல்வாக்க உபயோகிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிடலாம். ஆனா எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கேன். உண்மையை மறைச்சு இன்னொருத்தரையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்திக்க நான் தயாரா இல்லை டாடி. திவ்யா, அதிர்ச்சி அடையாம கேளுங்க. எனக்கு பிறக்க போற குழந்தைய சீரும் சிறப்புமா வளர்க்கறதுலேயே என்னால மகிழ்ச்சியா வாழ்ந்த முடியும். என்னம்மா சொல்ற? இந்த முடிவுல இருந்து என்ன மாத்தாதீங்க டாடி. லெட்ஸ் கோ ஹோம். சார், நாராயணன் வந்திருக்கார். நாராயணனா? நான்தா. ஓ, மேரேஜ் புரோக்கரா? சார், புரோக்கர் இருக்கிறது ஏன் சார் சொல்றீங்க? அசிங்கமா இருக்கு. மேட்ச் மேக்கர்னு அழகா சொல்லுங்களேன், எனக்கும் கௌரவமா இருக்கும்ல. ஆமா, உங்களுக்கு இங்க என்ன வேலை? சொல்றேன், ஒரு வியாபார விஷயமா வந்தேன். வியாபாரமா? ஆமா, நீங்க சரின்னு சொன்னா வந்த வியாபாரம் முடியும், எனக்கு 700 ரூபாய் கிடைக்கும். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. புரியும்படியாவே சொல்றேன். நீங்க பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டீங்க. பொண்ணை பார்த்தவங்க என்ன துளைச்சு எடுக்கிறாங்க. நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், அந்த பொண்ணுக்கும் ஒரு வழி பிறக்கும், எனக்கும் சில்லறை கிடைக்கும். மிஸ்டர் புரோக்கர், சாரி மிஸ்டர் மேட்ச் மேக்கர். சார், நான் அந்த பொண்ணை தலை நிமிந்து கூட பார்க்கல. ஏன்னா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதாவே இல்ல. சார், நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார்? இன்னொரு தடவை அந்த பொண்ணை. மிஸ்டர் நாராயணன், இது ஆபீஸ், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போலாம். சார், இன்னொரு தடவை, இது தரகு வியாபாரம் நடத்துற இடம் இல்ல. ப்ளீஸ். டாடி, நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீங்க விற்க போறதா நான் கேள்விப்பட்டேனே. ஆமாம்மா, நாம இந்த ஊர்ல ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டோம். ஆகையினால எல்லாத்தையும் வித்துட்டு மெட்ராஸுக்கு போயிடலாமா? என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம் டாடி. இதுல என்னம்மா சிரமம்? உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு எந்த களங்கமும் ஏற்படக்கூடாதுன்னு தாமா இந்த ஏற்பாடு. நாம இங்க ஓஹோன்னு இருந்தவங்க, தெரிஞ்சவங்களாம் நம்மளை எந்த கேள்வியும் கேட்க கூடாது பாரு. ஓகே டாடி. நீ 1000 சொல்லுப்பா. இம்ரான் கான் போலிங்னா போலிங் தான், பந்து பிச்சிட்டு தான் வருது. என்னடா உளறற? என்னமோ நீயே போய் ஆடு மாதிரில சொல்ற. நான் ஹாஸ்பிடல் தான் இருப்பேன். ஓ, இவரா? வாங்கடி, இந்த ஆளுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணுவோம். ஹலோ, நீங்க என்ன தெரியல மிஸ்டர், அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களே? அடே அடே, ஆமா, ஹோம் சயின்ஸ். தெரியல ஏ மிஸ்டர், பெண்கள்னா இன்னைக்கு கிள்ளிக்கிறேன்னு நினைச்சீங்களா? கூட்டமா வந்தீங்க, பொண்ணு பார்க்கணும்னு சொன்னீங்க, அன்னைக்கு என்ன ஏர் எடுத்தா அது பாத்தீங்களா மிஸ்டர்? அதான், கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி நினைச்சேனே. அது முன்னாலே டிசைட் பண்ணிருக்கணும். எங்க வீட்டு டீ குடிச்சிட்டு தான் சொல்லணுமா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வரீங்களா இல்ல சைட் எடுக்க வரீங்களா? மிஸ்டர், பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா நாங்களும் பேசாம இருக்கோம். இல்லனா எவ்வளவு நேரம் ஆகும்? நாங்க உங்களை தூக்கி எறிய போட்டோவை பார்த்து பொண்ணு பார்க்க வரீங்க, பொண்ணை நேர்ல பார்த்தது பிடிக்கலங்கிறது உங்க மனசுல என்ன? நீங்க எல்லாம் மன்மதன் நினைப்பா? ஒவ்வொரு மூஞ்சி முகரையும் பாரு. மேடம், யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். அடாடா, பிரமாதமான துடிப்பு. ஐ லைக் யூ, ஐ லைக் யுவர் ஸ்பீச். அட, சதுர் தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டார் பட்டார் பிச்சு உதறிட்டீங்களே. மேடம், உங்க மனச புண்படுத்தி இருந்தா ஐ அம் சாரி. சாரி என்ன சாரி? வெங்காயம், இனிமையாவது ட்ரை டு பிஹேவ். உங்களை மாதிரி திமிர் பிடிச்ச ஆம்பளைங்களை நாங்க சும்மா விட போறது இல்ல. ஒரு கிளப்பே ஆரம்பிச்சிருக்கோம். மைண்ட் யூ, வாங்கி போல. எதுக்கு கிளப்ல மெம்பர்ஷிப் கிடைக்குமான்னு பாக்குறது? டேய், இவளுக்கு வசந்தின்னு பேர் வச்சிருக்க கூடாதுரா, ஜான்சி ஜக்கம்மான்னு பேர் வச்சிருக்கணும். ஹலோ,
தான் சிவானந்தம், பெரிய பிசினஸ் மேன். நான் இவருக்கு வச்சிருக்கிற பேரு வியாபார வேங்கை, பல கம்பெனிகளுக்கு எம்டி, எக்கச்சக்கமான சொத்துக்கள், நிலபலன்கள். நின்னுகிட்டு இருக்கீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல, நிக்கிறேன். உங்களுக்கு ஊட்டியில ஒரு ஃபேக்டரி இருக்குல்ல? சொல்றேன், உள்ள இருக்கு. உள்ள 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 இல்ல, ஊட்டியில இருக்கு. அலுமினிய ஃபேக்டரி, இந்த அலுமினிய ஷீட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாரு சார். இருக்காரே, இந்த உச்சவரம்பு சட்டத்துக்கு பயந்துண்டு அவரோட சொந்த நிலத்துல அண்டர் கிரவுண்ட்ல ரைஸ் மில்லு, ஆயில் மில்லு, ஃப்ளவர் மில்லு, அதது ஓடிண்டே இருக்கு. இந்த சத்தம் வெளியில கேட்கப்படாதுன்னு சு சைலன்சரை போட்டு ஓட்டுறார். உட்காருங்க. நான் உட்கார்ந்து என்ன, அடியோட உட்காந்துருவேன், நிக்கிறேன். சார், இப்ப ஷேர் மார்க்கெட் ரொம்ப நல்லாவே இருக்கு. நீங்க நிறைய ஷேர் எடுத்தீங்கன்னா பிரமாதமா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓ எஸ், மேக்ஸிமம் ஷேர் எடுத்துக்கிறேன். என்னால 30-40 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். வெரி குட், வெரி குட். அதுல என்னோட கமிஷன் 2%, 2%, அதையும் அந்த 40-ஓட சேர்த்துங்க. என்ன நாளைக்கு கணக்கில் உதைக்கப்படாது பாருங்க. சார் இருக்காரு, பெரிய ராசிக்காரர். ஒண்ணுமில்ல, ஒரு நாளைக்கு பாருங்க, இந்த அவர விதை இல்ல, அவர விதை, அதை கையில வச்சுட்டு நிமிண்டே இருந்தார். அதுல ஆயில் வருமோ, உடனே ஆயில் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார். இது பாருப்பா, டிக்கில காய்கறி எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு வா. நான் ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்க கேட்ட ஷேர்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். திவ்யா, என்னம்மா நீயே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர, சர்வன்ஸ் அனுப்ப கூடாது? ஒரு சேஞ்சுக்கு அதான்ப்பா, நானே ட்ரை பண்ணிட்டு போனேன். எனக்கும் பொழுது போக வேண்டாமா? உங்க பொண்ணா? ஆமாங்க, என்னோட ஒரே டாட்டர். கல்யாணம் ஆயிடுதோ? இல்ல, இந்த ஜெகதீசன் இருக்காரு, பையனுக்கு பொண்ணு கிடைக்காம திண்டாடிட்டு இருக்காரு, சொல்லுங்க, முடிச்சுடுறேன். அவளுக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளோட ஹஸ்பண்ட் ஸ்டேட்ஸ்ல டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ, அடட, மோட்டார் சைக்கிள் ஓட்டுவீங்களா? பரவாயில்லையே, நான் உங்களை வெறும் அபிஷ்டம் நினைச்சேன். அன்னைக்கு நாலு பேர் மத்தியில நீங்க ரொம்ப படபடன்னு பேசிட்டீங்க. பேசினேனா? புரிஞ்சு தள்ள, அது என்ன சார் இது? ஆஃப்டர் ஒரு பொண்ணு பேசுற, சும்மா நிறுத்திரி அப்படின்னு தைரியமா யாருமே கேட்கல. உங்களுக்கு எல்லாம் ரோஷமே கிடையாதா? நான் மட்டும் ஆம்பளையா இருந்தா நிச்சயம் கேட்டிருப்பேன். தப்பு என் பேர்ல இருந்ததுனால நான் பேசாம இருந்துட்டேன். அப்ப தப்பு செஞ்சது ஒத்துக்கிறீங்க, எனக்கு அது போதும். நீங்க எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா, அதாவது துருதுருன்னு ரொம்ப தைரியசாலியா இருக்கீங்க. ஐ லைக் யூ தேர். என்ன மிஸ்டர், ஐஸ் வைக்கிறீங்களா? இப்போ ஐ லைக் யூன்னு சொல்லுவீங்க, அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வா காஃபி சாப்பிடலான்னு கூப்பிடுவீங்க, காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கேன்னு கைப்பிடிப்பீங்க, அடடே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கேன்னு தோல்ல கை போடுவீங்க, அப்புறம் கண்ணை சிமிட்டுவீங்க. இந்த ஆம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியும் சார், நான் அவ்வளவு ஈஸியா மாட்டிக்க மாட்டேன். சார், உங்களுக்கு பேரம் பறந்திருக்கான். இஸ் இட்? இந்த பாஸ்கர் அல்வா. எதுக்குமா? சாப்பிடே சொல்றேன். இப்ப சொல்லுங்க, என்ன விசேஷம்? நீ எதை இன்டர்வியூக்கு போறியே, அது நல்லபடியா முடிஞ்சு நீ பெரிய ஆபீசரா வரணும், அதுக்காக தான். தேங்க்ஸ் மா. அடடே, எங்க தம்பி போறப்ப? போகும்போது இது என்ன கேள்வி, அவசரம் மாதிரி. இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கா, மங்களகரமா முடியணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. பேஷா, எடுத்துக்கோ. ஆமா, எங்க தம்பி இன்டர்வியூ? இந்த பயணீர் இண்டஸ்ட்ரி. பயணீர் இண்டஸ்ட்ரி, அதுக்கு இந்த சிவானந்த மொழியார் தானே முதலாளி. அவாத்து பூஜை எல்லாம் நான் தான் பண்ணி வைக்கிறேன். ஓ, அப்படியா? இந்த சிவானந்த மொழியார் இருக்காரு, அவருக்கு. ஆமா, உனக்கு இந்த பத்மநாமன தெரியுமோ? யாரு? ஷேர் மார்க்கெட்லயே பெரிய புள்ளி. அவர் ஷேர் போடாத பிசினஸே கிடையாது. அவரும் இந்த சிவானந்த மொழியாரும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஒன்னாவே வாக்கிங் போவா, ஒன்னாவே சாப்பிடுவா. அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா போறோம், உனக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். எனக்கு அவர் தெரியாது. எனக்கு தெரியுமே, அவ அத்துல வர திங்கக்கிழமை புண்ணியாவஜனம், அவ பேரனுக்கு பேர் வைக்கிறா, நான் தான் நடத்தி வைக்கிறேன். அங்க வாய, அவ கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வச்சுடுறேன். ஓம் நிறுத்தம்,
நடுவுல பயந்து வரைய காணோம் புரியுங்கிட்டா இப்படித்தான் அஞ்சு அரத்தை ஒத்துக்க வேண்டியது இங்க வந்து அவசரப்படுத்த வேண்டியது சில்லறையை குடிச்சிருவேன் ஒழுங்கா சொல்லும் நாமகரணம் கரிஷே குழந்தைக்கு என்ன பேர் வைக்கதான் முடிவு பண்ணிருக்கேன் என் அப்பா பேரு விஜயராகவன் அதாவது குழந்தையினுடைய கொள்ளு தாத்தா அந்த பேரையே வச்சிடுங்க சொன்னபடி கரெக்டா வந்துட்டேன் ஃபங்க்ஷன் இப்ப முடிய போறது நீ இங்க உட்காரியா ஆபீஸ் ரூம்ல உட்காரியா ஆபீஸ் ரூம்லயே உட்காரேன் ஆபீஸ் ரூம் அங்க இருக்கு சுவாமி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா ஓ தாராளமா பேச எடுத்துக்கலாமே பையனோட பேரு பாஸ்கர் இந்த பவானி கல்யாண மண்டபத்தை கட்டினாரு அது இவரோட தாத்தா தான் பெரிய குடும்பம் இப்ப இந்த பயணியர் இண்டஸ்ட்ரிக்கு இன்டர்வியூ போயிட்டு வந்திருக்கான் ஓஹோ இன்டர்வியூல ஐ ஹேவ் டன் வெல் சார் டன் வெல்னா போறமா சாரோட தயவு வேண்டாமா இவ குடும்பத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவன் இவாத்துல திங்கள் தவசம்னா நான் இல்லாம நடக்கவே நடக்காது நான் தான் சொன்னேன் சாரை வந்து பாருன்னு ஏன்னா இந்த பயணியர் இண்டஸ்ட்ரி சிவானந்தம் இருக்காரு அவர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சிநேகிதராயிட்டாரோன்னு அவர் உங்களுக்கும் தான் தெரிஞ்சவர் நான் சாதாரண சாஸ்திரிகள் தர்ப்பகட்டோட அலையறவன் என் வார்த்தை எடுபடுமோ நீங்க பெரிய கோடீஸ்வரர் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மதிப்பே தனி அந்த சிவானந்தம் ஓகேன்னு சொல்லுவார் நீங்க பேசிட்டு இருக்கோ ஆள்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மந்திரங்களை தப்பு தப்பா சொல்லுவா நான் போய் கண்காணிக்கணும் கம் ஆன் சிட் அப் ஓய் நீ ஏங்கடா குழந்தைய கையில வச்சுட்டு திண்டாடிட்டு இருக்கீர் ஐயா அம்மா கூட நினைச்சுட்டான் வேற படவே மாத்தின்னு வர போயிருக்கா தட்டினதே கிடையாது அப்புறம் உங்க அதிர்ஷ்டம் தீர்காயுஷ்மான் சொல்லி குழந்தை தலைமையில அச்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க தீர்காயுஷ்மான் பவன் வேற வேஷ்டி மாத்திட்டு வாங்க சுபகாரியங்கள் நிறைய பாக்கி இருக்கு சாரோட பேரன் பேரு விஜயராகவன் நீயும் வந்ததான் வந்த ரெண்டு அச்சதை போடு போய் அச்சதை உண்காணா இந்தாங்க அச்சத தீர்காயுஷ்மாம் பவதி ஓம் சன்மேதயா பிரம்மணோஸ்பதே யத் பதம் நமக்ரத யத் பீஜரணம் போர்வம் சக்ரதா தேவ சரூபம் நம பிரதேவஸ்தே உசத்போ பவந்தோ தீர்காமாயுஹு குட் மார்னிங் சார் வணக்கம் என்ன ஆடிட்டர் சார் நீங்க எல்லாம் லேட்டா வர்றது சாரி சார் ஒரு கேஸ் விஷயமா அர்ஜென்ட்டா லாயர் பார்க்க வேண்டியிருந்தது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னும் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு நீங்க இருந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு தான் போறீங்க ஓகே குட் மார்னிங் சார் நீங்க எப்படி இங்க உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள வரணும்னு நினைச்சேன் ரூம் வாசல்ல பையே இல்ல உங்க உத்தியோகத்துக்கு அது தேவையில்லைன்னு உங்க ஆபீஸ்ல நினைச்சிட்டாங்க போல இருக்கு ரூம் திறந்திருந்தது உள்ள நுழைஞ்சிட்டேன் என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்ல மாட்டேன் ஏன் வந்தப்ப குட் மார்னிங் சொன்னேன் நீங்க சொல்லல அட்லீஸ்ட் இப்பவாவது ப்ளீஸ் சிட் டவுன் சொல்லுங்க சார் கால் வலிக்குது இல்ல ப்ளீஸ் சிட் டவுன் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் ஓஹோ என்ன ஓஹோ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அப்படின்னு கூட சொல்ல தெரியாதா ப்ரமோஷன் வேணும் வேணும் துடிக்கிறீங்க எட்டிகேட் மேனர்ஸ் இதெல்லாம் தெரிய வேண்டா இந்தாங்க சாக்லேட் தேங்க்ஸ் சொல்லுங்க தேங்க்ஸ் சாயந்தரம் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் டின்னர் கொடுக்க போற அந்த டின்னருக்கு நீங்களும் வரீங்க உங்க டின்னருக்கு நான் எதுக்கு நான் லைக் பண்றவங்களை கூப்பிடுறேன் ஹலோ புரியுது இல்ல நான் உங்களை லைக் பண்றேன்னு அர்த்தம் சாயந்தரம் 7 மணிக்கு பிரின்ஸ் ஹோட்டல் வாசல்ல இல்ல லவுஞ்சில எங்கயாவது காத்துட்டு இருப்பேன் நீங்க அங்க வந்துடுறீங்க இல்ல இன்னைக்கு 7 மணிக்கு எனக்கு வேற ஒரு அப்பாயின்மென்ட் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க மனசு வெச்சா வர முடியும் மனசு வெக்கறீங்க சாரி இன்னைக்கு நிச்சயமா என்னால வர முடியாது நீங்க வந்தாலும் வராட்டாலும் 7 ல இருந்து 8 மணி வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் எனக்காக காத்துட்டு இருக்கிறது வேஸ்ட்
ஒருத்தர மனப்பூர்வமா விரும்பியாச்சுன்னா அவருக்காக ஆயுசு புறா காத்துட்டு இருக்கேன். தயாரா இருக்கேன், வர மறந்துடாதீங்க. 7-8 Yes. There is a call for you from Fire Industry. Put through the call. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பாஸ்கர். மறந்துட்டேன். நான் அடிக்கடி பேரை மறந்துடுவேன், நீங்க அடிக்கடி பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமா, இப்ப நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க சார்? மேனேஜர் போஸ்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், போன் பண்ணி நீங்க வர சொன்னதா? ஓ, நான் தான் வர சொன்னேன்ல. வெரி குட், வெரி குட் சார். சர்டிபிகேட்ஸ் இந்த காலத்து எதுக்கு சர்டிபிகேட்? இத பார்த்த வேலை கொடுக்கறான். ரெக்கமெண்டேஷன். உங்க ஃப்ரெண்ட் மிஸ்டர் பத்மநாபன். ஓ, பத்மநாபனா? அவர் தான் பத்தி சொன்னாரு. அவருக்காக தான் உனக்கு வேலையை கொடுக்குறேன். 1 week ஜாயின் ஆயிடணும். ஓகே சார். கொஞ்சம் நேரம் எந்த வேலை சேர போற? சேல்ஸ் மேனேஜர். ஓ, சேல்ஸ் மேனேஜரா? அப்ப எல்லாத்தையும் வித்துரு, ஒண்ணு கூட பாக்கி இருக்க கூடாது. அப்பதான் அந்த ஆபீஸ உருப்படும். நீ புறப்பட புறப்பட புறப்பட. அப்பா அப்பா அப்பா. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். 1 minute சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். எனக்கு நன்றியா? எதுக்கு? நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கிராண்ட் சன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன் சார். இந்த ஆபீஸ் எம்டி கிட்ட மேனேஜர் வேலைக்கு சிபார் செய்யும்படி உங்ககிட்ட கேட்டேன் சார். எஸ் எஸ் இப்போதான் ஞாபகம் வருது. நான் கூட சிவானந்தத்து கிட்ட உங்களை பத்தி சொன்னேன். வேலை என்னாச்சு? கிடைச்சிருச்சு சார். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணதா எம்டி கூட சொன்னார். உங்க வீட்டுக்கே வந்து நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். நோ 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 ஃபார்மாலிட்டிஸ். நான் இப்ப கூட சிவானந்தத்தை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். பை த பை, நீங்க நல்ல பேர் எடுத்து முன்னுக்கு வரணும். என்ன, நீங்க என்னுடைய கேண்டிடேட் பாருங்க. ஐ டூ மை பெஸ்ட் சார். குட், சீ யூ. ஹலோ, குட் ஈவினிங். ஹலோ. நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்க? யாரையும் இல்ல, சும்மா தான் நிக்கிறேன். ஆமா, இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? தெரிஞ்சவங்க தற்சமயம் நீங்க தான். ஆமா, 7-8 வரைக்கும் நீங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்கறதா சொன்னீங்க. வேற வேலை இருக்கு, வரவே மாட்டேன்னு சொன்னீங்க. இருந்தது, ஆனா அதை கேன்சல் பண்ணிட்டேன். சோ, என்ன தேடிட்டு வந்துட்டீங்க? பாவம், நீங்க காத்துக்கிட்டு இருந்து நான் வராம ஏமாந்து போய் மனசு ஒடிஞ்சு வேதனை படுவீங்கன்னு நினைச்சேன். ஒரு சிம்பதி தானே? ஆள பாரு, வாங்க. அம்மா, டின்னருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறதா சொன்னீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க கிட்ட என்ன ஃபன் கிடைக்க போகுது? ஃபன்னா? பால் மனம் மாறாத பச்சை குழந்தையே, வாங்க உள்ள ஹாலுக்கு போலாம். முதல்ல சூப். உங்களுக்கு டொமேட்டோ சூப். 2 டொமேட்டோ சூப், மற்றத பின்னால் ஆர்டர் பண்றேன். குறும்பு ஒண்ணு பண்ண மாட்டீங்களே? குறும்பா? அதா மேஜை கடையில மெல்ல உங்க காலை கொண்டு வந்து என் கால் மேல வச்சு. நோ நோ, ஐ அம் எ ஜென்டில்மேன். பாவம், நீங்களே சொல்லிக்கங்க. ரம்மியமான வாசனை வருது, என்ன சென்ட் யூஸ் பண்றீங்க? சேலஞ்ச். ஓ, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. முழுசா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நீங்க கிழவன் ஆயிடுவீங்க. அப்புறம் நான் கன்னியாவே இருக்க வேண்டியதா? சாரி, நீங்க கன்னியாவே இருக்க முடியாது. நீங்களும் கழுவியா தான் அவங்க. வசந்தி, ஒரு ஹாப்பி நியூஸ். நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு போன் வந்தது. ஒரு பெரிய கம்பெனில என்ன சேல்ஸ் மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா, நான் கொடுத்த சாக்லேட்டுக்கே இவ்வளவு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கே. என்னையே நான் முழுசா கொடுத்தா நீங்க எங்கேயோ போயிடுவீங்க.
ராத்திரி பொழுது உன்னை பார்க்கிற பொழுது அடி வேர்த்து கொட்டுது வார்த்தை முட்டுது கேட்கிற பொழுது ராத்திரி பொழுது உன்னை பார்க்கிற பொழுது அடி வேர்த்து கொட்டுது வார்த்தை முட்டுது கேட்கிற பொழுது கடவுங்கிட்ட தான் என்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்கிற கிட்ட நெருங்கு ராத்திரி பொழுது உன்னை பார்க்கிற பொழுது அடி வேர்த்து கொட்டுது வார்த்தை முட்டுது கேட்கிற பொழுது நமக்கு உத்தரவு எதுக்கு Happy long life to you.
விஜய், உன் பேரு? சங்கர். சங்கர், உன் கால் இது மாதிரி இருக்கிறப்ப நீ எப்பவும் கும்பல்ல வரக்கூடாது. அதுவும் மாடியிலிருந்து இறங்கி வரப்ப மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் வரணும். யாராவது உன் மேல மோதி தள்ளி விட்டுடுவாங்க, நீ கீழே விழுந்துருவ. You're right. நான் என்ன தனியா வர்றேன். ஓகே, come with me. மம்மி, இவன் பேர் சங்கர், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்படியா, வா சங்கர், விஜயோட சேர்ந்து சாப்பிட. வேண்டாம் ஆண்டி, ஆயா சாப்பாடு கொண்டு வந்திருப்பா. வர விஜய். பாய். பாவம் மம்மி, சங்கருக்கு போலியோ அட்டாக் ஆயிருக்கு. அடடே, சாப்பிடு விஜய். ஆபீஸ்ல ஒரு மீட்டிங், சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. டிபன் சாப்பிடுவாங்க. ஆபீஸ்ல சாப்பிட்டு வந்தேன். டாடி, எங்க ஸ்கூல்ல விஜயங்கிற பையன் இருக்கான். அவன் நம்மளோட பணக்காரன். தினோ பெரிய கார்ல வரான். யார் அந்த விஜய்? வந்ததுல இருந்து அந்த விஜய் புரான தான் படிச்சிட்டு இருக்கான். நீங்க வாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க. என்ன கரஞ்சா போயிடுவேன். ஹோம்வொர்க் பண்ணியா? லஞ்ச் டைம்ல ஒழுங்கா சாப்பிட்டியா? ஏன்டா ஹேர் கட் கூட பண்ணிக்கல? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது டாடி, இதுதான் அமிதாப் பச்சன் ஸ்டைல். ஸ்ரீ சேஷாச்சல நிவாசிதம் வைகுண்டாதிபதியும் நவரத்னல சத்கிரீடம் சங்க சக்கர முத்ரித ஹஸ்தத்வயம் கலியுக பிரத்யக்ஷ தெய்வம் ஸ்ரீ வெங்கடேசம் நமாமி. அகம் தூரதஸ்தே பராம்போஜயுக்மா பிரணாமேச்சயாகத்ய சேவாம் கரோமி. சக்ரத் சேவயா நித்ய சேவா பரம் த்வம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேஷ. அஜ்ஞானி நாமயா தோஷான் சேஷான் விகிதாங்கரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணி. தாத்தா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பாய். பாய். டாடி, விஜய் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. கம். வாட் ஆர் த சீஃப் இன்கிரீடியன்ஸ் ஃபார் மேக்கிங் கிளாஸ்? தே ஆர் லைம், சோடா ஆஷ் ஆர் பொட்டாஷ் அண்ட் சாண்ட் மெல்டட் டுகெதர் அட் த ஹை டெம்பரேச்சர். டுடே சயின்ஸ் ஹஸ் ஸ்டெப்ட் இன் டு நியூ கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் அண்ட் கிளாஸ். விஜய், உன் பக்கத்துல யார் தூங்கிட்டு இருக்கிறது? சரவணன் டீச்சர். ஓ, கிளாஸ் நடக்கும்போது தூங்குறானா? வேக் ஹிம் அப், எழுப்பு அவனை. நோ டீச்சர், மயக்கமா இருக்கு, தலை சுத்துதுன்னு சொன்னா. நான் தான் அவனை படுத்துக்க சொன்னேன். நீ யார் அவனை படுக்க சொல்றதுக்கு? அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் சொன்னேன். லுக், யூ ஆர் டாக்கிங் டூ மச். ஐ அம் ஆன்சரிங் யுவர் குவெஸ்சன்ஸ். கெட் அவுட். டீச்சர்.
கிளாஸ் விட்டு வெளியே போ. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், 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 எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். விஜய வெளியே அம்ச்சா, நீங்களா எதுக்காக வந்தீங்க? தப்பு செய்யாத விஜய்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால நாங்களும் வெளியே வந்துட்டோம். ஓஹோ, இருங்க நான் ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். சந்திரோ, கோபால், நீங்க எல்லாம் என் ரியல் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா தயவு செஞ்சு கிளாஸ் ரூம் குள்ள போங்க ப்ளீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாஸ்கர், நிலவரிஸ் கம்பெனிக்கு நீதான் ஜெனரல் மேனேஜர், புரியுதா? மத்த ஸ்டாஃப் எல்லாம் அவங்கள்ட்ட ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவர் ஏன் ஜெனரல் மேனேஜர் ஆனாரு? இந்த பொசிஷன் நான் அவருக்கு கொடுத்தேன், அவர் எனக்கு சூட் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு யாரும் சொல்லிடாதீங்க, இதோ படிச்சிடாதீங்க, புரியுதா? ஷியர் ஹார்ட் ஒர்க். ஒரே வருஷத்துல 40% டேர்ன் ஓவர் அவர் காமிச்சார். நீங்களும் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணா உங்களுக்கு ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், புரியுதா? ஜெனரல் மேனேஜர், நீங்க நிற்கக்கூடாது, உட்காருங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஐயோ, என்னங்க இது திடீர்னு யாராவது பாக்க போறாங்க, விடுங்க. வசந்தி, எனக்கு ஜெனரல் மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நிஜமாவா? ஆமா, அந்த சந்தோஷத்தை உன்னோட சேர்ந்து கொண்டாட போறேன். எப்படி? எப்படி? காமன் தோட்டம் பூத்த நேரம் நாணம் வந்து
கொதிக்க தென்றல் என்னை, தென்றல் என்னை, தென்றல் என்னை முத்தமிட்டது. என்ன ஷேர் மார்க்கெட்ல நான் போட்ட ஷேர்ஸ் எல்லாம் அடியோட இறங்கி போச்சான். யூ மீன் டோட்டல் கொலாப்ஸ்? மை காட். Now, let us see the character of red corpuscles and... Vijay, நான் கிளாஸ் நடத்துறப்ப இங்க கவனிக்காம அங்க என்ன பண்ற? பாடத்தை கேட்டுட்டு தான் இருக்கேன் டீச்சர். No. Yes, teacher. Come here. சரி, நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லு. Okay, teacher. Telescope கண்டுபிடிச்சது யாரு? Lippose. Stethoscope? Lenock. Locomotive? Stephenson. Cinema projector? Sellers. Telephone? Bell. Electric lamp? Edison. அலெக்சாண்டர் படையெடுத்த வருஷம் 325 BC. திமூர் படையெடுத்தது 1398 AD. பில்டிங் ஆஃப் தாஜ்மஹால் 1632-55. இண்டிபெண்டன்ஸ் ரெசல்யூஷன் அட் லாகூர் 1929. சால்க் சத்தியாகிரகா 1930. காந்தி பிறந்த வருஷம் 1869. வெரி குட் மேடம். விஜய், நீ வீட்டுக்கு அவசரமா வரணுமா? கார் வந்திருக்கு. பாய்ஸ், விஜய் வீட்டில் ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. போகலாம். மம்மி, தாத்தா செத்து போயிட்டாரா? Is it dead? Mommy! எனக்கு என்னோட இந்த நிலைமைக்கே காரணம் அவர் தான். அவர் வீட்டுக்கு போய் நான் விசாரிக்கணும் சார். ஆனா உனக்கு விஷயம் தெரியுமா, நான் இந்த சார் வீட்டுக்கு போற பழக்கமே கிடையாது. என்ன, சின்ன வயசுல இருந்தே எனக்கு டெட் பாடினா ரொம்ப பயம். இன் ஃபேக்ட் ஐ மே நாட் அட்டெண்ட் ஈவன் மை ஓன் ஃபியூனரல். ஹவ் டு யூ லைக் இட்? மே ஐ கம் இன் மம்மி? கம் இன் டியர். விஜய், மணி 9 மேல ஆகுது, இன்னும் தூங்க போல?
தூக்கம் வரல மம்மி. என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே? சேச்சே, எதை பத்தி கேட்டாலும்? அப்பா பத்தி கேட்டா கூடவா? சொல்லுங்க மம்மி. நான் சின்ன பொறு தடவை அப்பாவை பத்தி கேட்டேன். நீ கடவுளோட குழந்தைன்னு என்கிட்ட சொன்னீங்க. மறுபடியும் இப்ப கேக்குறேன். ஏன்னா நான் வளர்ந்துட்டேன் மம்மி. பிளீஸ் உண்மையை சொல்லுங்க. விஜய், நீ தெரிஞ்சுக்கிட்டு ஆகணுமா? தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை மம்மி. வேண்டாம் விஜய், அது சோகமான கதை. பரவாயில்ல மம்மி, என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா இது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ராமஸ், நீ பொறுக்கிறதுக்கு முந்தி கொடைக்கானல்ல நான் ஒரு நாள் நடந்து வந்துகிட்டு இருந்தேன். ஜூன் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. சாரி மம்மி, இனிமே இத பத்தி உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன். நீங்களும் மறந்துடுங்க, நானும் மறந்துடுறேன். அப்பா அந்த பிளாடி. குட் நைட் மம்மி. மேடம், இந்த போட்டோ பாரு. எம்ஏ படிச்சிருக்கானா? பெரிய வேலையில இருக்கானா? இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நல்லா யோசனை பண்ணி உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா? டேக் யுவர் ஓன் டைம். நீங்க உங்களுக்கு யார் வேணும்? இப்போ யாரை தேடிட்டு வந்தீங்க? மேடம், நான் பயணியர் இண்டஸ்ட்ரீஸ்ல மேனேஜரா இருக்கேன். மிஸ்டர் பத்மநாபன் உங்களுக்கு? அவர் அப்பாதான். அந்த வேலையே உங்க அப்பா சிபாரிசு பண்ணி தான் எனக்கு கிடைச்சது. அவர் காலமாயிட்டார்னு கேள்விப்பட்டேன். ஐ எம் சாரி. நான் விசாரிக்கிறதுனால உங்க துக்கம் குறைய போறதில்ல. ஆனாலும் என்ன செய்யறது, யாருமே எதிர்பார்க்கல. உட்காருங்க, காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். உங்க பேர்? பாஸ்கர். இந்தாங்க பால். எனக்கு வேண்டாம். ஏங்க? என்னமோ தெரியல, எனக்கு தேவையில்லை. வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கீங்களே. மனசு சங்கடப்படும்படியா ஆபீஸ்ல ஏதாவது? நோ நோ, ஜஸ்ட் ஓவர் வர்க், அவ்வளவுதான். நீங்க எதையோ மறைக்கிறீங்க. வசந்தி, பிளீஸ் நான் தூங்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணாத.
திவ்யா, அப்பா இருந்த ஷாக்கிலேருந்து நீங்க மீள்றதுக்குள்ள நான் இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கேன். அத நீங்க சொல்லுங்க மிஸ்டர் சூரி. என் மனசு மறந்து போச்சு, என் உணர்ச்சிகள் செத்து போச்சு. என்னால எந்த அதிர்ச்சியையும் இனிமே தாங்கிக்க முடியும். ஷேர் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆனதால அப்பாவுக்கு நிறைய கடன்கள் ஏற்பட்டு போச்சு. கடன்காரங்க எல்லா சொத்துக்களுக்கும் அட்டாச்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. கோர்ட்ல அதுக்காக ரிசீவர் கூட அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 10 நாள்ல வீடு வாசல் கார் எல்லா சொத்துக்களையும் நீங்க இழக்க வேண்டி வரும். அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துதான் ஆகணும்னா அதை நான் எப்படி தடுக்க முடியும்? விஜய் நினைச்சாக்கா வேதனையா இருக்கு. அவனை நான் இந்த சூழ்நிலையில எப்படி வளர்க்க போறேனோ. Really, I am very sorry. Now, what am I? Mommy, என்னை இருந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன் விஜய்? வீடு வாசல் கார் எல்லாம் போயிட்டா அப்புறம் நாம ஏழைங்கதானே மம்மி? பணக்கார கான்வென்ட்ல எப்படி படிக்க முடியும்? விஜய், படிக்க முடியும். என்னால உன்னை அதே கான்வென்ட்ல படிக்க வைக்க முடியும். அந்த கான்வென்ட்க்கு நான் போக மாட்டேன் விஜய். இது வரைக்கும் நான் கார்ல போயிட்டு இருந்தேன், இனிமே நடந்தோ ரிக்ஷாலயோ போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேலியா பாப்பாங்க மம்மி. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். ஏன் திடீர்னு டிசி கேக்குறீங்க? சில சொந்த காரணங்களுக்காக நான் மெட்ராஸ் விட்டே போக வேண்டியிருக்கு, அதனாலதான். ஓஹோ, அப்படியா? சரி வாங்க, ஆபீஸ் ரூம்ல போய் பேசலாம். விஜய், நீ வேற ஊருக்கு போ போறியா? தெரியல. ஏன் விஜய் எங்களை விட்டு போறீங்க? மனசு கஷ்டமா தான் இருக்கு, வேற வழி இல்ல. இனிமே படிக்க மாட்டியா? படிப்பேன், ஆனா இந்த ஸ்கூல்ல இல்ல. இல்லைங்க, அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? எப்போ, எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது, 2 நாள் ஆச்சு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க மம்மி? ஒண்ணும் இல்ல விஜய், இன்னைக்கு எனக்கு ஒரு ஆபீஸ்ல இன்டர்வியூ, ஜஸ்ட் செக்அப் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட் மம்மி. இன்ன அந்த ஸ்வீட் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். நிச்சயமா உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிடும். ஆ விஜய், நான் 4 மணிக்கெல்லாம் வந்துருவேன், ஜாக்கிரதையாரு. அடடே, வெளியில போறப்பட்டாளா? நான் குடுக்க வந்துட்டேன் போல இருக்கு. போல இருக்குண்ணே, வந்துட்டீங்க. அதனால என்ன, நான் ரொம்ப ராசிக்காரன் தெரியுமோ? எனக்கு உத்தார நட்சத்திரம். எங்க பெரியப்பா ஒருத்தர் எப்ப வெளியில கிளம்பினாலும், ஏ சங்கரா குறுக்க வாடா குறுக்க வாடா, நான் போற காரியம் பலிக்கணும்னு சொல்லுவார். எதுக்கும் நீங்க உள்ள போய் ஒரு டம்ளர் தூத்தம் சாப்பிட்டு போங்க, தோஷம் இல்லையம்பா. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஆமா, எங்க புறப்பட்ட? ஐயோ ஐயோ, மறுபடியும் அதே தப்ப பண்ற பாத்தேடா. மம்மிக்கு ஒரு ஆபீஸ்ல இன்டர்வியூ. அப்படியா? என் ஆசீர்வாதம் தப்பவே தப்பாது, உன் மம்மிக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். தேங்க்ஸ். எனக்கு இந்த இடத்தை பார்த்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. பத்மநாப குடும்பத்துக்கு நியாயமா நான் எவ்வளவோ செஞ்சிருக்கணும். பக்கத்துல 4வது பிளாட் தான் இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஓயில் ஊனாயர்னு குரல் கொடுங்க, வந்து ஹெல்ப் பண்றேன். குப்பை மேடெல்லாம் கோபுரமான காலம் இது. ஆண்டவன் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததை நினைச்சா எனக்கு ஆறவே இல்லை. சாஸ்திரி சார், எனக்கு ஆம்பளை அழுதா பிடிக்காது. அப்படிதான் இருக்கணும். உனக்கு நிச்சயமா நல்ல எதிர்காலம் இருக்குடா. என்ன டே போட்டு கூப்பிட்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் நான் வந்து தெரிந்து கூப்பிடுவேன். பாய் தவறி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடு. அம்மா, புறப்படுங்கம்மா, புறப்படுங்க. இன்டர்வியூக்கு ஒரு அம்மா வந்துருக்காங்க. குட் மார்னிங் சார். நீங்களா? ஆமா, நான் உங்களை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். நினைவிருக்கு. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார்.
நீங்க என்ன காரியமா என்ன பார்க்க? இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். நான் இப்போ சம்பாதிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். தட் இஸ் மை லைஃப். இது என்னோட சர்டிபிகேட். எக்ஸ்கியூஸ் மீ சார். மேடம், இது உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஜெனரல் மேனேஜர் ப்ரூஃப் சொன்னார். என்ன எந்த கேள்வியும் கேட்கல, இன்டர்வியூவும் பண்ணல, இந்த வேலையை கொடுத்துருக்கீங்களே, இது என் மேல ஏற்பட்ட பரிதாப உணர்ச்சியா இல்ல எங்க அப்பா செய்த உதவிக்கே நன்றி கடனா? நோ, இந்த ரெண்டுமே இல்ல. உங்க சர்டிபிகேட்ஸ் பார்த்தேன். யூ கெட் திஸ் ஜாப் பியூர்லி ஆன் மெரிட்ஸ். தேங்க் யூ சார். சர்டிபிகேட்ஸ். டூ டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட். அதை போட்டு கலந்தீங்களா? என் தம்பி, யாராவது டீ தூள உப்புமா போடுவாரா? கஷ்டம். ரெண்டு டீஸ்பூன் உப்பு போடணும்னு எழுதிருக்கு. ஓஹோ, அதை சொல்றியா? போட்டுட்டா போறது. அடே, நீங்க எங்கதான் இருக்கீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அம்பி பசிக்கிறதுன்னா புத்தகத்தை பார்த்து உப்புமா கடைகிட்டு இருந்தேன். அது அநேகமா உப்புமாவத்தான் இருக்கணும். எப்படி இருந்தாலும் நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும். மம்மி, நீங்க போன காரியம் என்னாச்சு? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வெரி குட் மம்மி. நான் தான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும்னு. நான் தான் மறந்து போயிட்டேன். ரவா உப்புமா பதிலா ரவா கேசரியே கிளறி இருப்பேன். இப்ப மட்டும் என்ன, சக்கரை போட்டு கிளறிட்டா போச்சு. ஆத்துல என் சகதர்மன் இருக்காளே, அதான் என் ஒய்ஃப். இந்த டின்பாலை போட்டு வெள்ள வெளியர்னு காஃபின்னு எதையோ கொண்டு வந்து வச்சா. வெள்ள வெளியர்னு? அது டின்பாலா இருக்காது, டினோ பாலா இருக்கும். அதான் அதான் சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஸ்டாஃப் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கணும். என்ன சந்திக்கணுமா? ஆமா, உங்ககிட்ட நான் தனியா பேசணும். I'm sorry சார், எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. என்னோட ஜாயின் பண்றதுல உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே? I'm sorry. நான் காலையிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஸ்நாக்ஸ் கூட இருக்கு. அடிக்கடி சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. திவ்யா, உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும். எப்ப நேரம் கிடைக்கும்? இங்கேயே பேசலாமே. இல்ல, நிறைய பேசணும். இன்னைக்கு ஈவினிங் வீட்ல கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே.
ஆபீஸ் தானே போறீங்க? ஆமா சார். கம் ஆன், நான் டிராப் பண்றேன். கம் ஆன் திவ்யா. La 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 la
கார கொஞ்சம் நிறுத்துங்க ப்ளீஸ். ஏன் நிறுத்துங்க சொல்றேன். ஏன் எனக்கு உடம்பு என்னமோ மாதிரி இருக்கு, எனக்கு லீவு வேணும். வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, நானே வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். வேண்டாம், நான் நடந்தே போயிடுறேன். தெய்வமே, சபலத்திற்கும் சலனத்திற்கும் என்னை ஆளாக்காமல் ஒரு நல்ல தாயாக வாழ்விட, அதுவே என் பிரார்த்தனை. என்ன திவ்யா ராஜினாமா செஞ்சிட்டாங்களா? ஓகே, அந்த லெட்டரை என்கிட்ட அனுப்புங்க. என்ன மம்மி, ஆபீஸுக்கு நேரமாகல? நான் போகல. ஏ லீவா? ராஜினாமா செஞ்சிட்டேன். ஆமா விஜய், எனக்கு அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய பிடிக்கல. மம்மி மம்மி, மம்மி என்ன இந்த ரத்தம்? ஒண்ணுமில்ல விஜய். மம்மி போய் படுத்துக்கங்க மம்மி. மம்மி மம்மி, உனக்காக எடுத்து வச்ச படம் இவ்வளவுதான் விஜய். எனக்கு கூட உடம்பு என்னென்னமோ செய்யுது. என்ன ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறியா? மம்மி, உங்களை பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன், பெரிய நர்சிங் ஹோம்ல சேர்க்கிறேன். விஜய், may I come in doctor? Yes, come in. Sit down. Thank you doctor. எங்க அம்மாவுக்கு என்ன உடம்புக்கு? எல்லா டெஸ்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். அம்மா உன் பேரு? விஜய். அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே டாக்டர்? Don't worry விஜய். எல்லா டெஸ்டையும் எடுத்துக்கங்க டாக்டர். மருந்தெல்லாம் எவ்வளவு விலையானாலும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு டாக்டர். வியாதியை குணமாக்குறதுக்கு தான் நாங்கள்லாம் இருக்கோம். கவலைப்படாத விஜய். தேங்க்யூ டாக்டர். விஜய், எனக்கு ஒன்றும் இல்லை. ஐ ஆம் ஆல் ரைட். எஸ் மம்மி, எனக்கு தெரியும். யூஆர் ஆல் ரைட். கவனிக்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. உன் பேரு?
டேய் சங்கர், நீ எங்கடா வந்திருக்க? இது எங்க வீடு, இது எங்க அம்மா. அம்மா, இந்த வீட்டை நீ எப்படி கண்டுபிடிச்ச? வந்து நீங்க புறப்பட்ட உடனே ஒரு டாக்ஸி பிடிச்சு நான் ஃபாலோ பண்ண. ஸ்மார்ட், இத வச்சுக்க. தேங்க்ஸ் ஆண்டி, எனக்கு வேண்டாம். எனக்காக டாக்ஸிக்கு செலவு பண்ணிருக்கே. பரவாயில்ல ஆண்டி, என்கிட்ட பணம் இருந்தது. ஐயோ, நீ ஒரு அம்மா. நான் சொல்லல, பணக்கார பையன் விஜய்னு, அவன் தான் இவன். ஓஹோ, பா விஜய் உக்காரு. விஜய், நீ இப்பெல்லாம் ஸ்கூலுக்கே வரலையே, வேற பெரிய ஸ்கூல்ல செஞ்சியா? இல்ல, அந்த ஸ்கூல்ல இருந்து நின்னுட்ட. கோபால், ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா. வேண்டாம் ஆண்டி, எனக்கு நேரமாச்சு. வரேன் சங்கர், பாய். ஐயா, அவங்க வேலையை விட்டு நின்னுட்டாங்கம்மா, இனிமே வரவே மாட்டாங்க. என்னது இப்படி சொல்லாம கொள்ளாம நின்னா இப்படி? இனிமே சங்கர் யார் பாத்துக்குவாங்க? ஆண்டி. என்ன விஜய்? அந்த ஆயா வேலைய நான் செய்யலாமா? நீயா? ஆமா ஆண்டி, நான் சங்கரை நல்லபடியா கவனிச்சுப்பேன். அவன் ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். விஜய், அதெல்லாம் வேலைக்காரங்க செய்யறது. ஆண்டி, எங்க தாத்தா செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆஸ்பத்திரியில இருக்காங்க. இப்ப நாங்க பணக்காரங்க இல்ல. நான் சம்பாதிக்கணும் ஆண்டி. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஓ விஜய், உன் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்ட. நீ இங்க எதுவும் செய்ய வேண்டாம். சங்கரோட விளையாடிக்கிட்டு அவனோடய இருந்தா போதும். மாசம் 150 ரூபா தர. தேங்க்ஸ் ஆண்டி. விஜய், மம்மி, நான் இப்ப சம்பாதிக்கிறேன். மாசம் 150 ரூபா. விஜய், நீ வேலைக்கு போறியா? எங்க, யார்கிட்ட? நோ மம்மி, வேலை ஒண்ணும் கிடையாது. என் ஃப்ரெண்டு கம்பெனி கொடுக்கறேன். ஐ ப்ராமிஸ், நல்ல ஹவுஸ், நல்ல ஆண்டி, என்ன நல்லா ட்ரீட் பண்றாங்க. சங்கர், ஸ்கூலுக்கு லேட் ஆகல, சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவா. ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதோ வந்துறேன். ஏ விஜய், இந்த வேலையில உன் யார் செய்ய சொன்னது? கோபால் வெளியே போயிருக்காரு, அதனாலதான். நோ விஜய், நீ உட்காரு. சங்கரோட சேர்ந்து நீ டிஃபன் சாப்பிடு. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல, சங்கரோட பொழுது போக்குறதுக்காக தான் நீ இந்த வீட்டுல இருக்க. அம்மா, ஐயா வந்துட்டார். என்னங்க, பாம்பேல 2 நாள் தான் வேலைன்னு போனீங்க, 4 நாள் தங்கிட்டீங்க? போன காரியம் முடிய லேட் ஆயிடுச்சு. ஆமா, யார் இந்த புது விருந்தாளி? ஹலோ டாடி. ஹலோ சங்கர், எப்படி மேன் இருக்க? டாடி, நான் சொன்ன பாருங்க, விஜய் என் ஃப்ரெண்ட், இவன்தான். அம்மா இவனை வேலைக்கு வச்சிருக்காங்க. வாட்? என்னங்க இப்படி கொஞ்சம் வரீங்களா? அந்த பையன் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் போல இருக்கு. திடீர்னு நொடிஞ்சு போயிட்டாங்க. வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் ஆண்டின்னு எங்கிட்டே கேட்டா எனக்கு பரிதாபமா இருந்தது. When he wanted to jump and shout and somehow express what he felt music in his being, perhaps before he was able to express it. Eventually, man learned to sing and this was the first man-made music. சங்கர், நீயும் வந்து விளையாடு. என்னால விளையாட முடியாது, கால பாரு. I'm sorry சங்கர். ஆண்டி, நீங்களும் வந்து விளையாடுங்க. நீ வந்து விளையாடு. நான் மாட்டேன். வசந்தி, நீ இப்ப வரல, உன்னை தூக்கிட்டு போய் விளையாடு பாப்பேன். கபடி 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 கபடி
குட் ஆஃப்டர்நூன் சாஸ்திரி சார். காபி அம்மா கொண்டு போலாம்னு இருக்கேன். வேற ஒண்ணு இல்ல, சக்கரை இருக்கான்னு பார்த்தேன், நிறையவே இருக்கு. காபி நல்லாவே இருக்கு. நல்ல வேளை சாஸ்திரி சார், நீங்க வந்தீங்க. உங்களை தான் வீட்டு காவல் வச்சுட்டு போலான்னு இருக்கேன். இந்த வீட்டுல ஏதாவது ஒரு கம்பியில என்ன கட்டிட்டு போறேங்கிற. சாச்சா, நான் வேலைக்கு போறேன், ஹாஸ்பிடல்ல இருந்து ஏதாவது தகவல் வந்தா கேட்டு வச்சுப்பீங்கல்ல. பேஷா பேஷா. விஜய் விஜய், பெரிய டாக்டர் ஒண்ணு கூட்டிட்டு வரணும் பா. என்னாச்சு அம்மாக்கு உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, போலாமா? சாஸ்திரி சார், நீங்க வீட்டை பாத்துக்கோங்க, நான் இவரோட போயிட்டு வந்துடுறேன். கூப்பிட்டீங்களா டாக்டர்? ரொம்ப அவசரமா கூட்டிட்டு வர சொன்னீங்களாமே. என்ன டாக்டர்? சிட் டவுன் விஜய். விஜய், உனக்கு வேண்டியவங்க, உறவுக்காரவங்க, உன்னை விட பெரியவங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு வேண்டியவங்க, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு எங்க அம்மா தான் டாக்டர், வேற யாரும் இல்ல. சொல்லுங்க டாக்டர், என்கிட்ட சொல்லுங்க. விஜய், உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். எங்க அம்மா உடம்பு குணமாயிடுச்சுல்ல விஜய். நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல, நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் டாக்டர். இனிமே மருந்துகளாலேயோ டாக்டர்களாலேயோ உங்க அம்மாவை குணப்படுத்த முடியாது விஜய். உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு உடம்பு குணமாயிடுச்சா? நிஜமாவா? டாக்டர் சொன்னாரு. மம்மி, நான் ஹாஸ்பிட்டல் பில்ல செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏ வசந்தி, தலைகாணி குறப்பாடலன்னு யார் அழுதா? மணி 9 ஆகுது இல்ல, சீக்கிரம் கதவு மூடிட்டு லைட் அணைச்சிட்டு வந்து படுக்கலாம்ல. உங்க அவசரத்துக்கு நாள் இல்ல, நமக்கு 8 வயசுல ஒரு பையன் இருக்கான், ஞாபகம் இருக்கட்டும். அதுக்காக நான் இப்பவே சன்னியாசம் வாங்கிக்கணுமா? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், தூங்க போறேன். ஏய், நீ எப்படி தூங்க போறன்னு நான் பாக்குறேன். ஷூ, இருங்க கதவு மூடி தாப்பா போட்டு வரேன். டாடி, இன்னைக்கு என் ரூம்ல படுக்க பயமா இருக்கு, நான் இந்த ரூம்ல தான் படுக்க போறேன். சமத்து டே கண்ணா, உன் ரூம்ல படுத்து தூங்க, இன்னைக்கு மட்டும் தானே பயம், நாளையில இருந்து பயப்பட மாட்டியே? அதை பத்தி நாளை சிந்திப்போம். ஓஹோ, என்னங்க சங்கர, நாளைக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் செக்அப் பண்ண வேண்டா? ஆமா, வழக்கமான செக்அப்பும் பண்ணணும், அப்படியே இவன் நேரத்தோட தூங்கறதுக்கு மாத்திரையும் கேட்கணும். மிஸ்டர் பாஸ்கர், ஹெல்த் வைஸ் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஏன் டாக்டர், கால் எப்போ குணமாகும்? இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ், இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். சங்கர், இது என் மம்மி. உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. மம்மி, இந்த அங்கிள் எனக்கு தெரியும், இவர் ஆபீஸ்ல தான் இந்த வேலையில இருந்தேன். நான் சொன்னேனே, இவங்க வீட்டில தான் நான் சங்கருக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கேன். திவ்யா, உங்க உடம்புக்கு என்ன? ஜஸ்ட் லைக் தட், இப்ப சரியாயிடுச்சு, வரேன், பாய். டாடி,
இந்தாங்க விஜய். அம்மா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாமே, இப்ப எப்படி இருக்கு? She's all right, aunty. சங்கர் மாடியில் இருக்கா, போய் விளையாடு. நான் விளையாடுறதுக்காக வரல ஆண்டி, வேற ஒரு காரியமா வந்திருக்கேன். என்ன விஜய்? எனக்கு அவசரமா 300 ரூபாய் பணம் வேணும். என் சம்பளத்துல வேணும்னா பிடிச்சுக்கோங்க. பணம் வேணும் அவ்வளவுதானே? ரொம்ப பிசினஸ் லைக்கா பேசுறியே. வசந்தி பணம் கொண்ட. சரிங்க. அம்மாவுக்கு பூர்ணமா குணமாயிடுச்சுல? விஜய், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்டயாவது இல்ல ஆண்டிகிட்டயாவது கேட்கணும். கூச்ச வேண்டாம். ஓகே ஓகே. நான் கூட உங்க அம்மா வந்து பார்க்கணும்னு இருக்கேன். இப்ப கூட வருவேன். ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை. இத பாரு, வர ஞாயிற்றுக்கிழமை நீ இங்க வந்து என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போற. ஓகே அங்கிள். நான் உன் மதரை கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும். இந்த விஜய். தேங்க்ஸ் ஆட்டி. வெரி நைஸ் பாய். இனிமே இன்ஜெக்ஷன் கொடுத்து கூட பிரயோஜனம் இல்லை. சசாங்கோ ந பாவக. மம்மி 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 விஜய், சங்கர் மாதிரி நீ எங்களுக்கு ஒரு மகன் தான்.
உங்க அம்மா என் ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்காங்க, ரொம்ப நல்லவங்க. விஜய், இந்த சின்ன வயசுல உனக்கு எப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கூடாது? கமான் விஜய், உக்கார். விஜய், உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். என்ன அங்கிள்? நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உங்க அப்பா யாரு, எங்க இருக்காரு, இதனை தெரிஞ்சுக்கலாமா? சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். அங்கிள், இது எங்க குடும்ப ரகசியம் தான். ஆனாலும் உங்ககிட்ட சொல்றதில்ல, நான் வைக்கப்பட மாட்டேன். எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகாமலேயே நான் பிறந்துட்டேன். கொடைக்கானல்ல யார் ஒருத்தன் எங்க அம்மா கிட்ட மிருகம் மாதிரி நடந்துகிட்டானா? எங்க அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க, அங்கிள், ஐ எம் எ பாஸ்டர்ட் சைல்ட், பட் ஐ டோன்ட் நோ ஹூ தி பாஸ்டர்ட் இஸ். எங்க அம்மா கூட அந்த பாஸ்டர்ட் யாருன்னு தெரியாது. வசந்தி, உங்ககிட்ட நான் ஒரு உண்மை சொல்லணும். உனக்கு அது எவ்வளவு வேதனை கொடுத்தாலும் சரி, இனிமே அதை மறைக்க முடியாது. எஸ், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட பல தடவை நான் செஞ்ச ஒரு பாவத்தை சொல்லணும்னு நினைச்சேன். ஏதோ ஒரு குழப்பம், சொல்ல வேண்டாங்கிற நினைப்பு, அந்த தகாத செயலை நான் உங்ககிட்ட சொல்லாமையே மறைச்சிட்டேன். ப்ளீஸ், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. வசந்தி, நான் விஜய் பத்தி சொல்ல போறேன். விஜய் பத்தியா? எஸ், நான் சொல்ல போற நிஜம் உனக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம். என்ன சொல்ல போறீங்க? விஜய் எனக்கு பிறந்த மகன் சொல்ல. விளையாட்டுக்கு கூட அப்படி எல்லாம் சொல்லி எனக்கு அதிர்ச்சி உண்டாக்காதீங்க, என்னால அது தாங்கிக்கவே முடியாது. கமான் வசந்தி, கமான், நான் சொல்றது பொறுமையா கேடு. எவ்வளவோ பண்போடவும் கட்டுப்பாடோடவும் வாழ்ந்துட்டு இருந்தனா, மரியாதையோடையும் அந்தஸ்தோடையும் சமூகத்துல பெருமையோட இருந்தனா, செய்யக்கூடாத ஒரு தவற செய்துட்ட சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன். ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட களங்கத்துக்கு நான் காரணமாயிட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட உண்மையை சொல்ல எவ்வளவோ தடவை துடிச்சேன். நீங்க என்ன சொல்றீங்க? மனசு தைரியப்படுத்திக்கோ வசந்தி. ஒரு நண்பரை பார்க்க கொடைக்கானல் போயிருந்தேன். ஒரு நாள் ராத்திரி நல்ல மழை, இடி மின்னல், மகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அவனை நிராகரிக்க முடியும்? தாயை எழுந்து தனியா தவிக்கிறப்போ நான் எப்படி அவனை ஒதுக்க முடியும்? அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க,
விஜய மகனா ஏத்துக்கிறது நான் செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தம். அதுக்கு நீதான் உதவி செய்யணும். எப்படி என்னால முடியும்? நான் ஒரு தாய், எனக்கு பிறந்த மகன் இருக்கும்போது இன்னொரு பிள்ளைய நான் எப்படி? வசந்தி, என்னுடைய சுகதுகத்துல நீ எவ்வளவோ பங்கெடுத்துக்கிட்டு இருக்க, இந்த தியாகத்தை உன்னால செய்ய முடியாத. விஜய் என் மகன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை வீட்டை விட்டு துரத்த முடியுமா, இல்ல அண்ணன போல நடத்த முடியுமா? விஜய் உங்க மகன் தான், ஒத்துக்கிறேன். ஆனா அவன் ஏன் மகன் இல்லையே? இது பாருங்க, விஜய் ஹாஸ்டல்ல சேருங்க, ஆயிரக்கணக்கா செலவு பண்ணுங்க. நான் வேண்டாம் சொல்லல, ஏன்னா நம்ம குடும்ப வாழ்க்கை பாசம் பந்தம் அன்பு இதனால உருவாக்கப்பட்டது. மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு இணைஞ்சு சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது விஜய்ங்கிற புது உறவுனால இடிஞ்சு போயிடக்கூடாதுங்க. தயவு செஞ்சு இத பத்தி மேற்கொண்டு எதுவுமே பேசாதீங்க. எங்க போற? வெளியூருக்கு. வெளியூருக்கா? அங்கேயா இருக்கங்க? யாராவது இருப்பாங்க. எப்படி போற? பஸ்ல. விஜய், நீ எப்ப திரும்பி வருவ? பெரியவனாகி நிறைய சம்பாதிக்கிறப்போ திரும்பி வருவேன். என்னடா திடீர்னு என்னென்னமா சொல்ற? அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்க, அவங்க வந்த அப்புறம் நீயே சொல்லிட்டு போயிட. நீயே சொல்லிட்டு சங்கர். குட் பை சங்கர். விஜய், 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 விஜய். எங்க போயிருக்க சங்கர்? பஸ்ல வெளியூருக்கு போறான. என்னங்க, எங்க போறீங்க? உனக்கு எனக்கு எந்த வேதனையும் கொடுக்காம விஜய் தானே வீட்டை விட்டு போயிட்டான். நமக்குள்ள இருந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டான். கமான். என்னங்க, வாங்க.
விஜய், எங்க போற? இந்த மெட்ராஸை விட்டே போறேன். விஜய், நான் அங்க இருக்கும்போது நீ எதுக்காக போகணும்? ஆண்டி, நேற்று ராத்திரி நீங்களும் அங்குளும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். ஆமா, என்ன பத்தி பேசினதுனாலதான் கேட்டேன். ஆமா அங்குள், என்ன உங்க மகன்னு ஆண்டி கிட்ட சொன்னீங்க. ஏ, நீ என் மகன் தான், நான் தான் அப்பா. உன் டாடி. சாரி அங்குள், நான் தான் உங்க மகன்னு எங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. சோ, எங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு விபத்துனாலதான் நான் பிறந்தேன். நினைச்சு பார்க்கவே அவமானமா இருக்கு அங்குள். நான் வரேன். விஜய், அப்ப நீ வீட்டுக்கு வரமாட்டியா? வருவேன். ஒரு பெரிய டாக்டரா, இன்ஜினியரா, சயின்டிஸ்டா, பேரும் புகழும் சம்பாதிக்கிறப்போ நான் வருவேன். அந்த நம்பிக்கையோட தான் நான் இப்ப போறேன். அது வரைக்கும் குட் பை ஆண்டி, குட் பை அங்குள். விஜய் நம்ம மகன், அவன் அனாதையே போக கூடாது. அவன் மனசு எப்படியாவது மாத்தி வீட்டு கூட்டிட்டு போலாங்க. பிளீஸ் வாங்க.